எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் எதிர்ப்பவர்கள் உருவானாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாருமே நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினைக்க முடியாது. இந்த உலகத்துல எம்மை எதிர்ப்பவர்களும் எம்மை வெறுப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். மரணிக்கும் வரை ஒரு 100 பேருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னா 2 பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும். அந்த 2 பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போனீங்கன்னா அந்த 100 பேரை விட்டுருவீங்க. 100 பேரை விட்டுருவீங்க. அபூல் அகரும் ஆசிபனும் வாயிலும் தான் முக்கியம் என்றால் நபித்தோழர்களுக்கு வழிகாட்டுவது யார்? அவர்களை விடுங்கள் நபி, அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களோடு அவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்கள் பேசிய விஷயத்திற்காக அல்லாஹ் விட மாட்டான். தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால், உண்மையில் அவரிடத்தில் இந்த தவறு இல்லை என்றால், அவர் அதற்கு பழிதிருக்கிறாரோ இல்லையோ, அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ, அல்லாஹ் கணக்கிட்டே தீருவான். அதற்காக யார் நம்மளை பத்தி பேசினாலும் சிரிச்சிட்டு போயிடணும், போயிடணும். ரசூலுல்லாவிடம் இருந்து படிக்க வேண்டிய பாடம் அது. எத்துணை எதிர்ப்புகள், விமர்சனங்கள். ஒரு நபியை ஒருவர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா, உங்களை தவிர வேறொருவரை நபியாக அனுப்புவதற்கு, உங்களையா அல்லாஹ் நபியாக அனுப்ப வேண்டும்? நம்மளை பார்த்து கேட்டா அப்படி இருக்கும். இந்த எதிர்ப்புகள், இந்த விமர்சனங்களை எல்லாம் மறந்து நோக்கத்தை மட்டுமே முன்னோக்கி செல்லுங்கள்.